தோழர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல தினமணி அடைந்த தமிழ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம். அந்த விழா அக்டோபர் 1, 2021 கோரிய நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். முக்கியமான செய்திகள் நிறைய இருக்குது. அந்த இதை நம்ம நியூஸ் பேப்பரும் பார்த்துருவோம். மேகாலயா தலைமைச் செயலாளராக ரெபக்கா வனிஷா அவர்கள் பதவியேற்பு. உயர் பதவியை எட்டிய மண்ணின் முதல் புதல்வி, அதாவது மேகாலயாவிலேயே பிறந்து உயர் பதவியை எட்டிய முதல் புதல்வி. இந்த மாதிரி கேள்வி கேட்கப்படலாம். ரெபேக்கா வனிஷா அவர்கள், ரெபேக்கா வனிஷா தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ளார். அடுத்தது, நேபாளத்தில் நடைபெற்ற தடகளப் போட்டியில் 5 கிலோமீட்டர் பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த, கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த பூங்கோதை மற்றும் தர்ஷன் அவர்கள் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். கொஞ்சம் முக்கியந்தான். அடுத்ததாக, புதிய விமானப்படை தளபதியாக பொறுப்பேற்றுள்ளார். யார் அப்படின்னா, விஆர் சௌத்ரி அவர்கள், முன்னாள் தலைமை தளபதி ஆர்கேஎஸ் பௌதரியா. இப்போது வந்து சௌத்ரி ஆப்ஷனில் ரெண்டு பேருத்து பேருமே இருக்கும், அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்கானுங்க. அடுத்ததாக பொதறிவு செய்திகள். சென்னை ஐஐடி மாணவர் கண்டுபிடித்த என்ன அப்படின்னா, இலைட் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் விளக்கை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. யார்? இலைட், சென்னை ஐஐடி மாணவர். சென்சார் மூலம் இந்த எல்இடி பல்பு பார்த்திங்கன்னா, வாகனம் செல்லும்போது பிரகாசமாகவும் வாகனம் இல்லாத போது 30% ஒளியுடையும் எரியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் வாகனம் செல்லாத சாலைங்கிறதுக்கு கம்மி தான். அடுத்தது காஃபி பற்றி கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 1 இன்றைய தினம் வந்து சர்வதேச காஃபி தினம். அடுத்ததாக, காஃபி உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு பிரேசில். இந்தியாவில் முதலிடம் வந்து கர்நாடகா, உங்களுக்கு தெரிஞ்சது தான். அவ்வளோதான், இந்து தமிழ் முடிஞ்சது. அடுத்து தினமணி பார்க்கலாம். தினமணி நிறைய இருக்குது. தூய்மை இந்தியா இயக்கம் அடல் இந்தியா 2.0 என்று வந்து தொடங்கி வைக்கிறப்ப, ஸ்வச் பாரத் அப்படிங்கிற தூய்மை இந்தியா இயக்கம், அடுத்தது அடல் இந்தியா, சரிங்களா? இந்த இரண்டுமே வந்து தற்பொழுது 2.0, அதாவது இரண்டாம் கட்ட இது வந்து தற்பொழுது அக்டோபர் 1 பிரதமர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். இரண்டாம் கட்ட திட்டங்களை பிரதமர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா, 2030 நகரங்களில் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்கு இது வந்து உதவியாக இருக்கும். 2030 நகரங்களில் நிலையான வளர்ச்சி, சரிங்களா? இந்த நகர்ப்புற தூய்மை இந்தியா திட்டம் பார்த்திங்கன்னா, அடல் இயக்கத்தின் கீழ் கொண்டு வரப்படாத நகரங்கள், சரிங்களா, அந்த அடல் இயக்கத்தின் கீழ் கொண்டு வரப்படாத நகரங்கள், 100,000 குறைவான மக்கள் தொகை உள்ள நகரப்புற பகுதிகளில் கழிவுகள் இல்லாத நிலையை ஏற்படுத்துதல், அதுதான் முக்கியம். கழிவுகள் இல்லாத நிலையை ஏற்படுத்துதல், அதுதான் அதோட நோக்கம். அடுத்ததாக, செவ்நாடார் மல்லிகா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு வந்து அமெரிக்க இந்திய தொழில் கூட்டமைப்பு விருது வழங்கப்படுகிறது. அமெரிக்க இந்திய தொழில் கூட்டமைப்பு விருது யாராக இருக்குன்னா, செவ்நாடார் மல்லிகா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு, சரிங்களா? மல்லிகா இரண்டரும் பார்த்திங்கன்னா, உலகளாவிய தலைமை விருது 2021 தேர்வு செய்யப்பட்டுள்ளார், சரிங்களா? இந்த விருது எப்போ வழங்கப்படும் அப்படின்னா, அக்டோபர் 6-7 நடைபெறும் இந்தியா சிந்தனைகள் என்ற உச்சி மாநாட்டில் வழங்கப்படும். இது பார்த்தாச்சு. சௌத்ரி அவர்கள் விமானப்படை தலைமை தளபதி. வேளாண் ரசாயன உற்பத்தியில் இந்தியாவிற்கு 4வது இடம். வேளாண் ரசாயன உற்பத்தியில் இந்தியா 4வது இடம் பெற்றுள்ளது. இந்தியாவின் சராசரி பொருளாதார வளர்ச்சி 7% மேலே இருக்கணும் தலைமை பொருளாதார ஆலோசகர் கேவி சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த 7% மேலங்கிறதுலாம் கேட்க மாட்டாங்க. இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர் பேர ஒரு டைம் ரீமைண்ட் ரீகால் பண்ணிப்போம், கேவி சுப்பிரமணியன் அவர்கள். அடுத்ததாக, தடுப்பூசி சம்மந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. வேக்சின் மைத்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நட்பு நாடுகளுக்கு வந்து தடுப்பூசி அனுப்பும் திட்டம் தான் வேக்சின் மைத்ரி அப்படிங்கிற திட்டம். 90 நாடுகளுக்கு இந்தியா வந்து அனுப்பியுள்ளது. அதே மாதிரி கோவேக்ஸ் அப்படிங்கிற ஒரு நன்கொடை அமைப்பை உருவாக்கியுள்ள அமைப்பு வந்து ஐநா சபை. கோவேக்ஸ் அப்படிங்கிறது வந்து தடுப்பூசிகளுக்கான நன்கொடை அமைப்பு, உருவாக்கிய அமைப்பு ரொம்ப முக்கியம், ஐநா சபை. இது இந்தியாவோட தடுப்பூசி பேர் கோவேக்ஸ் இருக்கிறனால அது இந்தியான்னு நினச்சிக்காதீங்க, அதை உருவாக்கினது ஐநா சபை. ஏழை நாடுகளுக்கு தடுப்பூசி வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டது தான் அது.
அடுத்தது தமிழகத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் கற்றல் இடைவெளியை குறைப்பதற்காக கொண்டு வரப்படும் திட்டம்தான் மக்கள் பள்ளி திட்டம். மக்கள் பள்ளி திட்டம் பேர் ஏதாவது கேட்பாங்க, இல்லைன்னா நோக்கம் கேட்பாங்க. அக்டோபர் 18 தொடங்கப்படுகிறது. இப்போ கலைஞரோட பேரில் வருமுன் காப்போம் திட்டம் கூட செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது தியாக தீபங்கள், தமிழகத்தின் பச்சை காந்தி என அழைக்கப்படும் ஜேசி குமரப்பா அவர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்தியா எவ்வாறு அடிமைப்பட்டது அப்படிங்கிற உரையை வந்து நியூயார்க் டைம்ஸும் வெளியிட்டது. இவர் உரையாற்றிய இந்தியா எவ்வாறு அடிமைப்பட்டது அப்படிங்கிறது நியூயார்க் டைம்ஸ் இதில் வந்து வெளியிட்டது. அதே போல் இவர் எழுதிய நூல்கள் கிராம இயக்கம், இயேசுநாதர் போதனை, நிரந்தர பொருளமைப்பு, ஜெயில் வாழ்க்கை, கிராமிய திட்டம், ஸ்டெர்லிங் நிலுவை, இந்திய ரயில்வேக்கள், கொள்ளையோ கொள்ளை, பொறுப்பற்ற அரசாங்கம், காந்திய பொருளாதாரம். முக்கியமானது வந்து காந்திய பொருளாதாரம் தான் முக்கியம். ஆகியன தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவந்தவை. அடுத்ததாக மே 1ஆம் தேதி நிலவரப்படி நாட்டில் உள்ள 25 உயர்நீதிமன்றம் மொத்தம் முதல்ல எத்தனை தெரிஞ்சுங்க, 25 உச்சநீதிமன்ற தலைமை, அதாவது உச்சநீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை எத்தனைனா 33, அதோடய லிமிட்டே 34 தான். தலைமை நீதிபதியோடு சேர்த்து இப்போ 33 வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. உயர்நீதிமன்றம் பார்த்திங்கன்னா 25, 420 நீதிபதிகள் பணியாற்றுகின்றனர். ஆனால் இதுக்குரிய மொத்த இடம் பார்த்திங்கன்னா 1080, 1080 420 பேர் தான் இருக்கிறாங்க சரிங்களா. ஸோ இதோட அந்த பதிவு முடிவடைந்தது, உங்களுக்கு பயனுள்ள வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.